தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஒரே நாளில் 358 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தினசரி பாதிப்பு வெகுவாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றின் தாக்கம் தொடர்ந்து உச்சத்தில் சென்று கொண்டிருந்த நிலையில் ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் புதிதாக 16,813 பேருக்கு இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 23,8,023 கடந்துள்ள சூழலில் தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 188,000 குறைந்துள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றிற்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 358 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 28,528 அதிகரித்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 32,000 அதிகமானோர் கொரோனா தொற்றின் பாதிப்பிலிருந்து குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் புதிதாக 1,223 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் கோவையில் அதிகபட்சமாக 2,236 பேர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளனர். ரேஷன் கடைகளில் வழங்கப்படவுள்ள கொரோனா நிவாரண நிதி 2,000 ரூபாய் மற்றும் 14 வகை மளிகை பொருட்களுக்கான டோக்கன்கள் நாளை முதல் வழங்கப்படுகிறது. கொரோனா நிவாரணமாக 4,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல் தவணையாக 2,000 ரூபாயை வழங்கினார். இதனையடுத்து இரண்டாவது தவணையாக 2,000 ரூபாய் கொரோனா நிவாரண உதவியுடன் 14 மளிகை பொருட்கள் அடங்கிய இலவச தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 3 தேதி இந்த திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். இதற்காக நாளை முதல் டோக்கன் வழங்கப்படுகிறது. ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வருகிற 14 தேதி வரை டோக்கன் வழங்கப்படும் என்று ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 15 தேதி முதல் ரேஷன் கடைகளில் 14 வகை மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பும் 2,000 ரூபாய் நிவாரணமும் வழங்கப்பட உள்ளது. இதனால் ரேஷன் கார்டு வைத்துள்ள 2,11,00,000 குடும்பத்தினர் இதன் மூலம் பயனடைவர். சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அயனாவரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அயனாவரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் மாநகராட்சி பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ உபகரணங்களையும் வழங்கினார். முழு முகக்கவசம், கபசுர பவுடர், அரிசி பைகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை முதலமைச்சர் வழங்கினார். மேலும் தன்னார்வலர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. சுமார் 2,000 நபர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பேப்பர் மில் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் 180 ஆசிரியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அதன் பின்னர் GKM காலனி தெருவில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் குளத்தை சீரமைக்கும் பணியை பார்வையிட்டு ஆய்வு செய்த முதலமைச்சர் அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நலம் விசாரித்தார். அங்கீகாரமில்லாத பள்ளிகளை மூட வேண்டும், அங்கு பயின்று வரும் மாணவர்களை மாற்றுப்பள்ளியில் சேர்க்க அதிகாரிகள் வழிவகை செய்ய வேண்டுமென தொடக்க கல்வி இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தொடக்க பள்ளி கல்வி இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தொடக்க பள்ளிகள் நடத்த அங்கீகாரமில்லாத தனியார் பள்ளிகளை மூடுமாறு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அங்கீகாரமில்லாத தொடக்க பள்ளிகள் இனி செயல்படக்கூடாது என்றும் அங்கீகாரமில்லாத பள்ளியில் பயின்று வரும் மாணவர்கள் குறித்த விவரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு அங்கு பயின்று வரும் மாணவர்களின் எதிர்காலத்தை உறுதி செய்யும் பொருட்டு அவர்களை மாற்று பள்ளிகளில் சேர்க்கவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கீகாரம் இல்லாமல் பள்ளிகள் மாவட்டத்தில் செயல்படுமாயின் அதற்கு அந்தந்த வட்டார மாவட்ட கல்வி அலுவலர்கள்தான் முழு பொறுப்பு என்று அரசு விதிமுறையை நடைமுறைப்படுத்த கல்வி அலுவலர்கள் மீண்டும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி, சேலம், தஞ்சை மாவட்டத்திற்கு அரசுமுறை பயணமாக வருகை தரும் தமக்கு வரவேற்பு அலங்காரம் வைக்கவோ தம்மை பார்க்கவோ ஆர்வம் காட்ட வேண்டாம் என திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் திருச்சி, தஞ்சை மாவட்டங்களில் காவிரி பாசன பகுதிகளில் நடைபெறும் தூர்வாரும் பணிகளை பார்வையிடவும், சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணையினை திறந்து டெல்டா உழவர்களின்
தாய்ப்பாலாக விளங்கும் காவிரி நீரை குறுவை சாகுபடிக்கு வழங்கிடவும் இரண்டு நாள் பயணத்தை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நாளை திருச்சிக்கு பயணித்து திருச்சி தஞ்சை மாவட்டங்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாகவும் சோழ மன்னன் கரிகாலன் அமைத்த கல்லணையும் அதனைத் தொடர்ந்து காவிரி பாசன பகுதியில் மேற்கொள்ளப்படும் தூர்வாரும் பணிகளை பார்வையிட உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஜூன் 12 தேதி சேலம் மாவட்டத்தில் ஆய்வுப் பணிகள், ஆலோசனைக் கூட்டங்கள், நலத்திட்ட உதவிகளில் பங்கேற்று அதன் பின்னர் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட இருப்பதாகவும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமது பயணம் முழுக்க முழுக்க அரசு பணிகள் சார்ந்தவை என்பதால் அந்தந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தன்னை நேரில் சந்திப்பதற்கு ஆர்வம் காட்ட வேண்டாம் என்றும் வரவேற்பு அலங்காரங்கள் எதிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். ஒவ்வொரு பயணத்தின் போதும் தொண்டர்களின் ஆர்வத்திற்கு தடை போடும் அறிவிப்பை வெளியிட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக உருக்கமுடன் குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், நோய் தொற்று இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கிவிட்டு உங்கள் அன்பு முகம் காண நேரில் வருவேன் என அந்த மடலில் கூறியிருக்கிறார். நடப்பு கல்வியாண்டில் எதன் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்பதனை பல்வேறு துறைகளுடன் ஆலோசனை நடத்தி அரசு அறிவிக்கும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மற்றும் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதனை தெரிவித்தார். நீட் தேர்வு விஷயத்தில் மாணவர்களை குழப்ப வேண்டாம் என்று கூறும் மாநில பாஜக தலைவர் எல் முருகன், தமிழ்நாட்டிற்கு நீட் தேவையில்லை என்று மத்திய அரசிடம் பேசி விலக்கு பெற்றுக் கொடுத்தால் அதனை வரவேற்போம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியில் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்களுக்கு உணவு தங்குமிடத்திற்கு செலவு செய்ததில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், முறைகேட்டில் ஈடுபட்டது யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அரசிடம் தற்பொழுது போதிய மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் இந்த கொரோனா வந்து ஒரு ஜீரோ நிலைக்கு வந்ததற்கு பிறகு இதில் எங்கெங்க வந்து தவறு நடந்திருக்கிறது என்பது கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். இல்லை, யார் மட்டத்தில் நடந்திருந்தால் அதுதான் ஆராயப்போகிறோம். 500 to 600 வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க வாங்கிட்டு இருந்தது. இப்போ 350, 375, 450 மூணு ரேட்டில் எல்லா மாவட்டங்கள்லையும் வாங்குறாங்க. இந்த குறைக்கப்பட்ட இந்த தொகையை பொறுத்தவரை ஒரு நாளுக்கு 30 லட்சம் ரூபாய் அளவுக்கு மீதப்படுகிறது. இது இப்போது நல்ல உணவு, தரமான உணவும் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குறைந்த செலவிலும் வழங்கப்படுகிறது என்கின்ற நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் கடந்த முதல் அலையில் இந்த எங்கெல்லாம் இது மாதிரியான தவறுகள் நேர்ந்தது என்பதை அது பின்னாடி வந்து நிச்சயமாக ஆராய்ந்து நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார். சரி, நேரடியாக அவங்க நீட்டு இல்லைன்னு அவர் அறிவிச்சிட வேண்டியதானே? பாஜக தலைவர் அவர் தலைமையில் மத்திய அரசோட பேசி தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் வரும் 14 தேதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நண்பகல் 12 மணிக்கு நடைபெறவுள்ள கூட்டத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பங்கேற்கின்றனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அரசு அறிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற துணைத்தலைவர் கொறடா பதவி யாருக்கு வழங்குவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிகின்றது. மேலும் சசிகலா தொண்டர்களுடன் பேசுவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தரம் உயர்த்தப்பட்ட 19 உயர்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் 95 ஆசிரியர்களுக்கு 2023 வரை தொடர் நீட்டிப்பு வழங்கி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2016-17 கல்வியாண்டில் தமிழகத்தில் 19 நடுநிலைப் பள்ளிகளை அரசு உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தியும் அவ்வாறு தரம் உயர்த்தப்பட்ட பள்ளி ஒவ்வொன்றுக்கும் 5 பட்டதாரி ஆசிரியர்கள் வீதம், 95 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நியமிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி கல்வி இயக்குநரின் கோரிக்கையை பரிசீலனை செய்து அந்த 95 ஆசிரியர்களுக்கு 2023 டிசம்பர் வரை 3 ஆண்டுகளுக்கு பணி நீட்டிப்பு வழங்கி ஆணை பிறப்பித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முதலமைச்சருடன் ஆலோசித்து வல்லுநர் குழு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார்.
சென்னை திருவல்லிக்கேணி சுற்றுலாத்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற முதல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், கொரோனா தொற்று காரணமாக சுற்றுலாத்துறை கடும் பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும், கொரோனாவிற்கு பிந்தைய மீட்பு திட்டத்தின் மூலம் சுற்றுலாத்துறை சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கன்னியாகுமரியில் தமிழ் பண்பாட்டிற்கு அடையாளமாக உள்ள திருவள்ளுவர் சிலையை இரவிலும் கண்டுகளிக்கும் வகையில் சீரொளி சீர்மிகு காட்சி அமைக்கப்படும் என தெரிவித்தார். உலக சமுதாய சேவா சங்கம் மற்றும் ஆழியாறு அறிவு திருக்கோயில் சார்பில் கொரோனா நிவாரண நிதியாக 2 கோடி ரூபாய் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் மு க ஸ்டாலினை சந்தித்து உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கே மயிலானந்தன் மற்றும் அதன் துணைத் தலைவரும் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் தலைவருமான நாகராஜன் ஆகியோர் 2 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். கொரோனா தடுப்பு பணிக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நன்கொடை வழங்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் ஏராளமானோர் நிதி வழங்கி வருகின்றனர். சென்னை பெரியமேடு மாட்டுக்கார வீரபத்திரன் தெருவில் பலசரக்கு கடைகள் உட்பட பல்வேறு கடைகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் அடுத்தடுத்த 3 கடைகளின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த 2 மர்மநபர்கள் கள்ளாப்பேட்டையில் இருந்து 35,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த காட்சிகள் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான தற்காப்பு கலை பயிற்சியாளர் கெபிராஜை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி திட்டமிட்டுள்ளது. சென்னை அண்ணாநகர் பகுதியில் தற்காப்பு கலை பயிற்சி மையம் நடத்தி வரும் கெபிராஜ் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இவ்வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி வரை மட்டுமே கெபிராஜுக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளதால் அதற்குள் அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் சம்பந்தப்பட்ட பெண்ணை நேரில் அழைத்து விசாரணையை வீடியோ பதிவு செய்யவும் சிபிசிஐடி அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். ஜூன் 14ஆம் தேதி முதல் 50% பணியாளர்களுடன் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் மதுரை கிளையின் அனைத்து பிரிவுகளும் செயல்படலாம் என தலைமை பதிவாளர் தனபால் அனுமதி அளித்துள்ளார். மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை இந்த நடைமுறை அமலில் இருக்கும் என கூறியுள்ளார். நீதிமன்ற ஊழியர்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவுக்கும் 2 நாட்கள் பணி என சுழற்சி முறையில் பணிக்கு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனது உயிர் இருக்கும் வரை பாஜகவில் இணைவது குறித்து சிந்திக்க மாட்டேன் என மூத்த காங்கிரஸ் தலைவர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சூழலில் மக்கள் பணியை செய்ய காங்கிரஸ் தடையாக இருப்பதாக அக்கட்சியின் முக்கிய பிரமுகரான ஜிதின் பிரசாதா அண்மையில் பாஜகவில் இணைந்தார். இந்நிலையில் காங்கிரஸ் மீதான நம்பகத்தன்மை தலைவர்களிடம் குறைந்து வருவது குறித்து கபில் சிபலிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், தாங்கள் நிஜ காங்கிரஸ்காரர்கள் என்றும் உயிர் இருக்கும் வரை பாஜகவில் இணைவது குறித்து சிந்திக்க மாட்டேன் எனவும் தெரிவித்தார். கட்சியை விட்டு காங்கிரஸ் தலைவர்கள் தம்மை விலக அறிவுறுத்தினால் மட்டுமே மாற்று வழியை யோசிப்பேன் என்றும், ஆனால் நிச்சயம் பாஜகவில் இணைய மாட்டேன் என்றும் தெளிவுபடுத்தினார். கோவை மாவட்டம் சூலூரில் மது போதையில் போலீசாரை அவதூறாக பேசிய நபர்கள் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர். சூலூர் அருகே கண்ணம்பாளையம் பகுதியில் நேற்று இரவு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மது போதையில் இருந்த 3 பேர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்கள் 3 பேரையும் கைது செய்த போலீசார் பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் காவல்துறையினரை அவதூறாக பேசியது தவறுதான் என கூறி அவர்கள் 3 பேரும் வீடியோ வெளியிட்டுள்ளனர். பேர் ஜெயபிரகாஷ்ங்க, நண்பர் பேர் ஜெயபிரகாஷ்ங்க, அவர் பேர் தீபங்க, நாங்கள்லாம் கண்ணம்பாளையம் சேர்ந்தவங்க. கொரோனா ஊரடங்கு காலத்தில் நேற்று நைட்டுங்க இரவுங்க நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுங்க, நண்பர் கூட உட்காந்துருந்துறேங்க. அந்த வழியாக வந்த போலீஸார் எச்சரித்தாங்க. அப்போ நாங்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டோங்க. இனிமேல் அந்த மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோங்க. இரவும் பகலும் போலீஸார் எங்களுக்காக உழைக்கிறாங்க. அதை நாங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை நினச்சி வருந்துக்கிறோங்க. இனி கொரோனா ஊரடங்கு காலத்தில் உங்களுக்கு கொரோனா விதிகளை மதித்து நடக்குங்க. கொரோனா சிகிச்சை தொடர்பான மருத்துவ உபகரணங்கள், கருவிகள் ஆகியவற்றுக்கு GST வரியை குறைக்க வேண்டுமென கோரிக்கை குறித்து பரிசீலிப்பதற்காக
June 12 ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கூடுகிறது. கடந்த May 28 கொரோனா சிகிச்சைக்கு தேவையான பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து பரிந்துரை செய்வதற்காக அமைச்சர்கள் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு தனது அறிக்கையை June 7 தாக்கல் செய்துள்ளது. இதையடுத்து வரும் 12 கூடும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கொரோனா சிகிச்சைக்கான பொருட்கள் மற்றும் கருப்பு பூஞ்சை நோய்க்கு தேவைப்படும் மருந்துகள் உள்ளிட்டவைகளுக்கு வரி குறைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 112 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 14 ரூபாய் குறைந்து 4,607 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 36,856 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த இடத்து வெள்ளியின் விலை கிலோவிற்கு 300 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 76,100 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி 76 ரூபாய் 10 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. June 2020 யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான நேர்முக தேர்வு வரும் August 2 முதல் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த April தொடங்கப்பட்ட யுபிஎஸ்சி 2020 சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கான நேர்முக தேர்வுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. தற்போது 2 அலையின் தாக்கம் குறைந்து வருவதால் August 2 முதல் நேர்முக தேர்வுகளை நடத்த முடிவு செய்திருப்பதாக யுபிஎஸ்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்கான அழைப்பாணையை யுபிஎஸ்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விரைவில் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை கடந்த சில தினங்களாக கொரோனா தாக்கம் காரணமாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் நிலையில் இன்று வர்த்தகம் உயர்வுடன் நிறைவடைந்தது. அந்த வகையில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு 358 புள்ளிகள் உயர்ந்து 52,300 புள்ளிகள் வர்த்தகம் நிறைவடைந்தது. இதேபோன்று தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிப்டி 102 புள்ளிகள் உயர்ந்து 15,737 புள்ளிகளில் வர்த்தகம் முடிவு பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு அடுத்து மிகவும் புகழ்பெற்ற ஐரோப்பிய கோப்பை கால்பந்து போட்டி நாளை துவங்குகிறது. 24 நாடுகள் பங்கேற்கும் இந்த போட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்று வருகிறது. கடைசியாக கடந்த 2016 பிரான்சில் நடைபெற்ற போட்டியில் போர்ச்சுகல் அணி கோப்பையை தட்டிச் சென்றது. இதையடுத்து கடந்த ஆண்டே நடைபெறவிருந்த போட்டி கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 16th ஐரோப்பிய கோப்பை கால்பந்து போட்டி நாளை தொடங்கி July 11 வரை 1 மாதத்திற்கு நடைபெறுகின்றது. இதில் விளையாடும் அனைத்து நாடுகளும் திறமையானது என்பதால் கால்பந்து தொடர் விறுவிறுப்பாக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். கொரோனா பரவல் காரணமாக வணிக உரிமங்கள் உள்ளிட்ட அனைத்து சட்டப்பூர்வ உரிமங்களும் இந்த ஆண்டு டிசம்பர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலில் உள்ள நிலையில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் செயல்படுவதற்கான உரிமங்கள் காலாவதியாக கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து May-September வரை காலாவதியாகும் வணிக நிறுவனங்களின் உரிமங்கள் December வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த May கொரோனா தடுப்பூசியை வீணடிக்காமல் முழுவதுமாக பயன்படுத்தியவர்கள் பட்டியலில் கேரளா, மேற்குவங்க மாநிலங்கள் இடம்பெற்று அசத்தியுள்ளன. நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்துவதுதான் ஒரே தீர்வு என அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் பல்வேறு மாநிலங்களில் தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் இத்திட்டம் தொய்வடைந்துள்ளது. இந்நிலையில் மாநில அளவில் தடுப்பூசி செலுத்தப்பட்டது மற்றும் வீணடிக்கப்பட்ட அளவு குறித்த புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி May கேரளா, மேற்கு வங்கத்திற்கு வழங்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் வீணடிக்கப்படாமல் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு சுகாதாரத்துறையின் பாராட்டை பெற்றுள்ளது. நாட்டிலேயே ஜார்க்கண்ட் மாநிலம் 33.95% அளவுக்கு தடுப்பூசிகளை வீணடித்து தடுப்பூசி மருந்து வீணடிப்பதில் முதலிடம் பிடித்துள்ளது.